உலக அளவில் சிபிசிஆர்ஐ தென்னை உற்பத்தி பாதுகாப்பு மற்றும் பதனிடல் தொழில்நுட்பங்களில் முன்னோடியாக திகழ்ந்து வருகின்றது. 1916 ஆண்டில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் உலக அளவில் முதன் முதலாக வீரிய ஒட்டு ரகம் தென்னையில் உருவாக்கியுள்ளது. ஒளி ஊடுருவல் மற்றும் வேர் பரவல் ஆராய்ச்சி மூலமாக தென்னை சார்ந்த ஊடுபயிர்கள் திட்டத்தையும் உருவாக்கியுள்ளது. ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளையும் கண்டறிந்துள்ளது. தென்னை மரமானது பல்வேறு வகையான பூச்சிகளால் தாக்கப்படுகின்றது. அவைகளில் மிக முக்கியமானது மற்றும் அதிக சேதத்தை விளைவிப்பவர்கள் காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு மற்றும் கருந்தலை புழு ஆகும். காண்டாமிருக வண்டு தாக்கிய தென்னை மரத்தை சில குறிப்பிட்ட அறிகுறிகளால் கண்டறிந்து கொள்ள இயலும். வண்டு தாக்கிய முழுவதும் விரிந்த நிலையில் உள்ள இலைகளானது ஆங்கில எழுத்தான வி வடிவத்தில் வெட்டப்பட்டது போல் இருக்கும். சில சமயங்களில் இலை பாகங்கள் தொங்கி கொண்டும் இருக்கும். வண்டுகள் குருத்து இலை மற்றும் மட்டைகளில் நுழைந்து துளைகளை ஏற்படுத்தி சேதத்தை விளைவிக்கும். இந்த காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்த பல்வேறு முறைகள் கையாளப்படுகின்றது. வண்டு துளைத்த பகுதியில் குத்தூசி கொண்டு காண்டாமிருக வண்டை கொல்லலாம். வேப்பம் பிண்ணாக்கை மணலுடன் கலந்து இலையின் இடுக்குகளில் இட வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2 மற்றும் 3 இலை இடுக்குகளில் 4 அந்து உருண்டைகளை மணலுடன் கலந்து 45 நாட்களுக்கு 1 முறை இட வேண்டும். குருத்துலையை ஒட்டியுள்ள இலை அடுக்குகளில் ஃபெர்ட்ரா என்ற பூச்சிக்கொல்லியை 6 கிராம் என்ற அளவில் துளையிடப்பட்ட பாலித்தீன் பைகளில் நிரப்பி இலை இடுக்குகளில் இட வேண்டும். மேலும் இந்த வண்டானது மக்கிய அழுகிய இடங்களில் முட்டையிட்டு பின் புழு மற்றும் கூடு பொருவும் நடைபெறும். எனவே இந்த வண்டை இனப்பெருக்கம் செய்யும் இடத்திலேயே கட்டுப்படுத்துவது மிக அவசியமாகும். இதற்காக காய்ந்து அழுகிய இலைகள் மற்றும் அங்கக பொருட்களை அகற்றி தோப்பை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மெட்டாரேசியம் என்னும் பச்சை மஸ்கரடைன் பூஞ்சையை எருக்குளி மற்றும் பிற அங்கக பொருட்கள் அதிக உள்ள இடங்களில் இட வேண்டும். கிளிரோட்ரென்ட்ரான் இன்ஃபார்ச்சுனேட்டம் என்னும் களைச்செடியினை மக்கிய மற்றும் உரக்கோழிகளில் இடுவதன் மூலம் புழுவை கொல்லலாம். திரட்டல் பொறிகளை தோட்டங்களில் பொருத்தி ஆண் மற்றும் பெண் வண்டுகளை கவர்ந்து அழித்தல் வேண்டும். அடுத்தபடியாக தென்னையை பயங்கரமாக பாதிக்கும் வண்டு சிவப்பு கூன் வண்டாகும்.
இது தென்னை மரத்தை அழிக்கும் சக்தி கொண்டது. பொதுவாக 20 வயதிற்கு குறைவான மரங்களை இவ்வண்டு பெருமளவில் தாக்குகின்றது. இவ்வண்டு வருடம் முழுவதும் காணப்பட்டாலும் மழைக்கால தொடக்கத்தில் அதிக அளவில் தாக்கத்தை உண்டாக்கும். குருத்து அழுகல், இலை அழுகல் மற்றும் காண்டாமிருக வண்டு பாதிக்கப்பட்ட மரங்கள் சிவப்பு கூன் வண்டு தாக்கத்திற்கு ஏதுவாக அமைகிறது. மரமானது ஏதாவது காரணங்களால் தலை, தண்டு மற்றும் அடிப்பகுதியில் சேதங்களால் காயங்கள் ஏற்படுமெனில் அப்பகுதி சிவப்பு கூன் வண்டு முட்டையிடுவதற்கு ஏதுவாக அமைகின்றது. மேலும் புழு மற்றும் கூடு பருவம் மரத்தின் உட்பகுதியிலேயே முடிவடைவதால் வெளியில் வண்டின் பாதிப்பை கண்டறிவது மிக மிக கடினமாகும். எனவே தொடர்ந்து தோட்டத்தை சுற்றி பார்த்து மரத்தின் அடிப்பகுதி, மட்டைப்பகுதி மற்றும் தின்னப்பட்ட நார்களில் கூட்டுப்புழுக்கள் உள்ளதா என தினமும் கண்காணிக்க வேண்டும். மேலும் துளையிடப்பட்ட மட்டைகளில் இருந்து பழுப்பு நிறத்து திரவம் வெளிவருகிறதா என கண்காணிக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் சிவப்பு கூன் வண்டு மரத்தில் இருப்பதை உறுதி செய்ய இயலும். சிவப்பு கூன் வண்டு மேலாண்மையில் தீவிர கண்காணிப்பு மிக மிக முக்கிய பங்காற்றுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 6 கிராம் ஃபெட்ரா என்னும் பூச்சிக்கொல்லி மருந்தை துளையிடப்பட்ட பாலித்தீன்கள் இட்டு வண்டின் தாக்கம் உள்ள பகுதியில் இட வேண்டும். தோப்பை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருத்தல் மிக அவசியமாகும். தென்னை மரத்தின் தலைப்பகுதியை வருடத்திற்கு ஒருமுறை சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மரங்கள் மற்றும் இறந்த மரங்களை அப்புறப்படுத்தி எரித்தல் அவசியமாகும். மேலும் இலை பகுதியை வெட்டும் போது தண்டோடு சேர்ந்திருக்கும் மட்டையை 1 மீட்டர் வரை விட்டுவிட்டு வெட்டுவதல் மிக அவசியமாகும். தென்னையை தாக்கும் பூச்சிகளில் கருந்தலை புழுவும் ஒன்றாகும். இது கடற்கரை ஓரப்பகுதிகள், நீரோடை பகுதிகளில் இப்புழுவின் தாக்கம் அதிகமாக காணப்படும். கருந்தலை புழு தென்னை இலையின் அடிப்பாகத்தில் இருந்து கொண்டு இலையின் பச்சத்தை வேகமாக சுரண்டி தின்பதால் இலை பழுப்பு நிறமடைந்து அழிந்து விடுகிறது. மேலும் பாதிப்பு தீவிரமடையும் போது தென்னை மரமானது தீப்பிடித்து எரிந்தது போன்று காட்சியளிக்கும். புழுக்கள் இலையின் அடிப்பாகத்தில் வசிக்கும். கருந்தலை புழுவின் தாக்குதலை எளிதாக உயிரியல் முறை மூலம் முழுமையாக கட்டுப்படுத்த இயலும். புழுக்களை கட்டுப்படுத்த பெத்திலிட் என்ற சொல்லக்கூடிய ஹோனியாசிஸ் நெப்பண்டிட்டிஸ் என்ற ஒட்டுண்ணி மூலம் கட்டுப்படுத்தலாம். கூடு கட்டும் பருவத்திற்கு முன் உள்ள புழுவை எலாஸ்மஸ் நெப்பண்டிட்டிஸ் என்ற ஒட்டுண்ணி மூலம் கட்டுப்படுத்தலாம். கூடு கட்டும் தொடக்க நிலையில் உள்ள புழுக்களை பிராகோன் பிராவிகோனிஸ் என்ற ஒட்டுண்ணி மிக நல்ல முறையில் பயனளிக்கும். புழுக்கள் தீவிரமாக தாக்கிய மரத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள இலைகளை வெட்டி எரித்து விடலாம். மேலும் கோரஜான் அல்லது மாலத்தியான் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டருக்கு 1 மில்லி என்ற விதத்தில் கலந்து தெளிப்பதன் மூலமாக இப்புழுவை கட்டுப்படுத்த முடியும்.